Viewers அனைவருக்கும் வணக்கம். Welcome to Santhi Excel Anywhere. இந்த மாதிரி set of data bulk data உங்ககிட்ட கொடுத்துட்டு இதுல தேவையான data மட்டும் நீங்க summarize பண்ணனும் சொல்லும்போது எப்படி நம்ம அதை summarize பண்றது? Summarize DAX function-ஐ பயன்படுத்தி தான் தேவையான columns மட்டும் with calculation ஓட DAX function-ஐ பயன்படுத்தி நம்ம Power BI-ல பண்ண போறோம். At the same time visualization-லயும் என்ன மாதிரி எல்லாம் இத பயன்படுத்தலாம். Example எங்க பாருங்க. இந்த இதுல maximum sale value கண்டுபிடிச்சிருக்கோம். But ana in the record la maximum irukradha namukku total irukku but overall sum of in the maximum value alla but ana inga parunga maximum sale vandu each category kedichirukku at the same time idinodiya total value da namukku inga namukku reflect agudhu idiye eppadi nama summarize DAX function la eppadi nama kondu varudha patha detail ah inda video la nama paakaporom and excel VBA power BI la learn பண்ண சரியான channel நீங்க reach பண்ணிருக்கீங்க எந்த support தேவைப்பட்டாலும் weekends ல कांटेक्ट பண்ணுங்க and நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க subscribe பட்டனை select பண்ணி அப்படியே all select பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு friends கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க okay நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த செட் ஆஃப் டேட்டா உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஃபைல் வந்து summarize sales order நான் சேவ் பண்ணிருக்கேன் அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு என் கூட நீங்களும் பிராக்டீஸ் பண்ணீங்களா ரொம்ப ஈஸியா உங்களால ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓட வித் ப்ராஜெக்ட்டா நீங்க கன்சிடர் பண்ணி இத கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ இந்த டேட்டா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சேல்ஸ் டேட்டா இந்த சேல்ஸ் டேட்டால நமக்கு டோட்டல் ஆர்டர் ஐடியும் கேட்டகரி சப் கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட் நேம் அதனுடைய சேல்ஸ் எவ்வளவு இருக்கு குவாண்டிட்டி எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு இது எல்லாமே நமக்கு டீடைலா இருக்கு பட் ஆனா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு இவ்ளோ இன்ஃபர்மேஷன் நம்ம காட்ட தேவையில்லை தேவையான தகவல் மற்றும் எக்ஸாம்பிளா கேட்டகரி வைஸ்ல சப் கேட்டகரியோட சேல்ஸ் எவ்வளவு குவாண்டிட்டி எவ்வளவு இல்ல ப்ராஃபிட் எவ்வளவு இத மட்டும் நம்ம செப்பரேட்டா ஒரு டேபிளை நம்ம கொண்டு வரணும் பை யூசிங் DAX ஃபங்க்ஷன் அது ரொம்ப முக்கியம் DAX ஃபங்க்ஷன்ல எப்படி நம்ம சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் நியூ டேபிள் ஃபர்ஸ்ட் வில் கிளிக் ஆன் நியூ டேபிள் இந்த நியூ டேபிள் மேல கிளிக் பண்ணுங்க என்னோட டேபிள் நேம் வந்து சேல்ஸ் சம்மரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அடுத்து என்னோட DAX function நம்ம டிஃபைன் பண்ணனும் summarize இதான் நம்மளுடைய DAX function summarize என்னன்னா summarize in the name itself it says it summarize the large number of data in the table எங்க நமக்கு டேட்டா அதிகமா இருக்கா தேவையான தகவலை மட்டும் நம்ம எடுத்து காட்டிறதுக்காக இந்த summarize என்ற இந்த DAX function நம்ம பயன்படுத்துறோம் எக்ஸாம்பிளா இப்போ இந்த syntax பாருங்க first நான் table name நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் எந்த டேபிள்ல இருந்து நம்ம first இத பார்க்க போறோம் summarize இந்த டேபிள்ல இருந்து என்னோட டேபிள் நான் செலக்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் என்னோட காலம் என்ன தேவணும் நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டகரி தான் நம்ம நமக்கு சோ ஐ வில் டைப் கேட்டகரி சம்மரைஸ் டேபிள்ல கேட்டகரி எடுத்துக்கலாம் கமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப் கேட்டகரி வேணும் இப்ப அதே மாதிரி சப் கேட்டகரின்னு டைப் பண்ணா இந்த சம்மரைஸ் டேபிள்ல இருந்து அப்படியே செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து சேல்ஸ் இந்த சேல்ஸ் நான் கொடுக்க போறேன் summarize sales so நம்ம இப்ப மூணு column வந்து நம்ம select பண்ணிட்டோம் close parenthesis and click on this இத click பண்ணும்போது result immediate-ஆ பாருங்க என்ன ஆகுதுன்னு new table create ஆயிச்சு sales summary ஒண்ணு நீங்க observe பண்ணீங்களா என்ன எவ்வளவு records இருக்கா sales இருக்கா அது எல்லாமே நமக்கு இங்க reflect ஆகுது பட் ஆனா நமக்கு office supplies binders கீழ எவ்வளவு total sales ஆயிருக்கு நம்ம பார்க்கணும் இப்படி நம்ம எந்த ஒரு calculation நம்ம இங்க கொடுக்கல டைரக்ட்டா நம்ம இந்த column நம்ம call பண்ணி இருக்கிறதுனால நமக்கு எல்லா வேல்யூ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ இந்த சம்மரைஸ்க்கு முன்னாடி ஒரு நியூ காலம் நம்ம கிரியேட் பண்ணனும் நியூ காலம் நேம் என்ன டிஃபைன் பண்ணலாம்னா டோட்டல் சேல்ஸ் டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள தான் வரணும் அதுக்கு அடுத்து இந்த காலம் வந்து நம்ம சம் DAX ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் and lastலியும் க்ளோஸ் parenthesis இப்போ இத கிளிக் பண்ணுங்க இமிடியேட்டா உங்களால அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும் இப்போ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க டோட்டல் சேல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி இருக்க கூடியது உங்களுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் total sales ல sum பண்ணிருக்கோம் total எவ்வளவு ரெக்கார்ட் இருந்தாலும் furniture கீழ book cases வந்து எவ்வளவு சேல் ஆயிருக்கு furniture கீழ எவ்வளவு chairs வந்து சேல் ஆயிருக்குன்னு total value நம்மளால பார்க்க முடியும் இப்போ profit அதே மாதிரி கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரலாம்னா இந்த close parenthesisக்கு முன்னாடி ஒரு கமா கொடுத்துட்டு new column add பண்ணோம் அதனுடைய நேம் வந்து total profit நம்ம கொடுக்கலாம் double indented கமாக்குள்ள sum அதே மாதிரி we have to sum of profit எங்க இருக்க கூடியது summarize table இருக்குது and again close parenthesis click on this immediately நமக்கு இப்ப total sales எவ்வளவு இருக்கு அதே மாதிரி இந்த particular category sub category க்கு எவ்வளவு profit இருக்குன்னு பார்க்க முடியுது and இப்போ நமக்கு profit இருக்கு profit உடைய percentage வேணும் profit percentage எப்படி கண்டுபிடிக்கிறது? Close parenthesis முன்னாடி ஒரு கமா கொடுத்துட்டு new column name வந்து profit percentage னு டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்து calculate first sum DAX functionல total profit எவ்வளவு நம்ம பார்க்கணும். So profit column நம்ம first select பண்ணிக்கலாம். Summary table இருந்து profit close parenthesis divide symbol add பண்ணிட்டு மறுபடியும் sum DAX function கீழ sales column நம்ம select பண்ணனும். Again close parenthesis one more close parenthesis கொடுத்துட்டு இப்போ அதை கிளிக் பண்ணுங்க. டிக் மார்க் மேல கிளிக் பண்ணலாம். இப்போ இமிடியேட்டா நம்மளால நியூ காலம்ங்க பார்க்க முடியும். Profit percentage but actually இது percentage இல்ல. இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னா இது மேல கிளிக் பண்ணிட்டு இமிடியேட்டா இங்க இருக்க கூடிய இந்த ஃபார்மேட் வந்துட்டு percentage கன்வெர்ட் பண்ணா போதும். Amazing. So இப்போ நமக்கு தெரிஞ்சது எப்படி இருக்க கூடிய large number of record வந்து தேவையான டேட்டா மட்டும் எப்படி நம்ம கொண்டு வரது summarize DAX function ஐ பயன்படுத்தி. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் visualizationல எப்படி நம்ம பார்க்கலாம்னா இங்க பாருங்க இங்க இருக்க கூடிய sub category wise-ஆ இப்போ என்னோட summarize table ல இருந்து maximum sale இந்த accessory கீழ வந்து நிறைய சேல் இருக்கு. இந்த accessory நம்ம எடுத்தோம்னா இந்த accessories கீழ multiple record இருக்கு. பட் ஆனா multiple sale-ல எந்த சேல் வந்து highest sale-ஆ இருக்குன்னா அதனுடைய value நம்மளுக்கு இங்க பார்க்கணும். அது எப்படி பார்க்கிறதுனா DAX function நம்ம ஒண்ணு create பண்ணலாம். New measure first-னா maximum sale நான் கொடுக்கிறதுவே DAX function max open parenthesis sales இதில இருந்து summarize table இருந்து and close parenthesis and click on this now. இது click பண்ணதுக்கு அடுத்து new DAX function உங்களுக்கு create ஆயிடும். இந்த measure அப்படியே drag and drop. இப்போ நம்மளால பார்க்க முடியும் accessories highest sale வந்து பாத்தீங்கன்னா 3000, appliances வந்து 2000 plus, art வந்து 1000. இந்த மாதிரி இருக்கும்போது highest அதுல sale ஆயிருக்கிறது machine ல வந்து 22000. And the highest on a total தான் நம்மளுக்கு இங்க காட்டுது. But it's not showing sum of all this value. இதை நம்மளுக்கு சம் பண்ணி இங்க காட்டணும்னா இது காட்டாது. பட் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் இங்க இருக்கக்கூடிய இந்த டேபிள் நம்ம என்ன கிரியேட் பண்ணோமா இந்த DAX ஃபங்க்ஷன் அப்படியே நீங்க காப்பி பண்ணிக்கங்க. இது நம்மளுடைய நியூ டேபிள் கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண இந்த DAX ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த இதல இன்னொரு நியூ மெஷர் நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல சம்மரி மேக்ஸிமம் சேல் நான் கொடுக்கிறேன். மேக்ஸ் சேல் டிஃபரன்ஷியேட் பண்ண இங்க முக்கியமா சம் எக்ஸ் எதுக்கு DAX ஃபங்க்ஷன் பயன்படுத்தணும் ஆல்ரெடி ஒரு டீடைலா ஒரு வீடியோ போட்டுருக்கோம். DAX ஃபங்க்ஷன் கண்டிப்பா அத பாருங்க. சோ இப்போ நான் காப்பி பண்ண என்னுடைய இந்த DAX அந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஏன்னா இங்க பாருங்க இந்த சின்டாக்ஸ் சொல்றது டேபிள். டேபிளுக்கு தான் இந்த DAX function பயன்படுத்தி தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த DAX function அடுத்து கமா கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த DAX function நம்ம கால் பண்ணணும். மேக்ஸிமம் சேல் இதையும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது இந்த மெஷர். இந்த மேக்ஸிமம் சேல்ன்றது நம்மளுக்கு இங்க இருக்கு பாருங்க. அது அப்படியே கால் பண்ணிட்டு க்ளோஸ் parenthesis அண்ட் கிளிக் ஆன் திஸ். இந்த மேக்ஸிமம் சேல்ஸை பயன்படுத்தி தான் டோட்டல் வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் இங்க கிரியேட் பண்ண இந்த summarize maximum sale இதை drag and drop. இப்படி drag and drop பண்ண உடனே இம்மிடியேட்டா நம்மளால இந்த சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஃபர்னிச்சர் நான் செலக்ட் பண்ணேனா ஃபர்னிச்சர் கீழே எனக்கு எவ்வளவு சேல் ஆயிருக்கு அதனுடைய மேக்ஸிமம் சேல் நம்மளுக்கு காட்டும். பட் இங்க நம்மளுக்கு வித் டோட்டலோட காட்டும் டோட்டல் ஆஃப் ஆல் திஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஆஸ் லைக்வைஸ் ஆஃபீஸ் சப்ளைஸ். ஸோ இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூவுக்கு எப்படி நீங்க சம்மரினா குரூப் பை எப்படி பண்றது அட் த சேம் டைம் விசுவலைசேஷன்ல எப்படி டேபிள் அதை கொண்டு வரதுன்ற பத்திலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிங்க. முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.